வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மே முதல் வாரத்தில் மே 2 வாரத்தில் பொதுத் தேர்வுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் இன்று ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு 2 திருப்புதல் தேர்வு நடத்தப்பட வேண்டியதாக இருந்தது. கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து இந்த திருப்புதல் தேர்வு வந்து எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1st வீக்கா இல்லை 2nd வீக்கான்னு சொல்லி விரைவில் அறிவிப்பு வந்து வெளியாகும். இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2 தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வுகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது குறித்து மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நியூஸுமே வந்துச்சு. நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் ஏற்பாடுகள் குறித்து வர பிப்ரவரி 1 38 மாவட்ட முதன்மை கல்வியாளருடன் பள்ளிக் கல்வித்துறை ஒரு முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் ஏற்கனவே 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த நாமினல் ரோல் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற டேட் எல்லாமே முடிஞ்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த நாமினல் ரோல் கரெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் 10th 12th எக்ஸாமினேஷன் ஃபீஸு ப்ராக்டிக்கல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கு ஜனவரி 31 தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 இப்போ ஏற்கனவே 10th 12th வந்து அந்த முதல் திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டது. ஸோ பிப்ரவரி முதல் வாரத்தில் அப்படின்னா 2 வாரத்தில் அந்த தேர்வு நடத்துவது தொடர்பான தேர்வுக்கால அட்டவணை வெளியிடப்படும் சொல்லி தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அவர் பேசுறதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் பிளே ஆகும். தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு திருப்புதல் தேர்வு நடைபெறும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிளாக ரிலீஸ் பண்ணி அது அப்புறம் நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த தேர்வு எப்போ நடக்கும், பொதுத் தேர்வு எப்போ நடக்கும்? இப்போ ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 19 நம்ம பிளான் பண்ணி தந்தாங்க. அது பிப்ரவரி மாதம், அது 1st வீக்கா 2nd வீக்கா என்பது 1st தேதி 2nd தேதி நாங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது ரிவிஷன் எக்ஸாம் அதுக்கான பட்டியல் அதெல்லாம் தேதி வந்திருக்கும்போது அது நடக்கப்படும். பொது தேர்வு என்பது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மே மாதத்தில், அது 1st வீக்கா 2nd வீக்கா என்பதை வந்து மிக விரைவில் அதிகம் நாங்கள் தெரியும். இந்த பொது தேர்வில் பேட்டர்ன் ஏதாவது நம்ம மாற்றுறோமா சார்? ஏன்னா இப்போ நிறைய ஸ்டேட்டில் வந்து சிபிஎஸ்இலாம் மாற்றிருக்கிறாங்க. கோவிட் டைமில் ஆல்ரெடி சிலபஸ் ரெடியூஸ் பண்ணி அதெல்லாம் முடிச்சிருந்தாலும் கூட இந்த தேர்வு திட்டங்களில் ஏதாவது மாற்றங்கள் வருதா? இப்போ வரைக்கும் க்வெஸ்டின் பேட்டர்ன் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா தேவையில்லாமல் வந்து குழந்தைகளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்றதுக்காக இது வரைக்கும் அந்த எந்த பேட்டர்ன் நாங்கள் மாற்றலை. ஸோ ஒரு போர்டு எக்ஸாமுக்கு வருகின்ற என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்ன் தான் ரிவிஷன் எக்ஸாம் நடக்க போகிறது. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ்.